வணக்கம். டாக்டர் ஷாலினி அவர்களோட வீடியோ பார்த்தேன். அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அவங்க பெண்களுக்காக கொடுக்குற குரல், அதே மாதிரி சமத்துவத்துக்காக அவங்களோட போராட்டம், அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இணைந்து செயல்படணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்களும் தப்பான ஒரு இடத்துல போய் மாட்டிக்காதீங்க, நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்கீங்க, அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி நான் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவன்னு சொல்லியிருக்கீங்க, அது வேண்டாம், அது எதுக்கு நீங்கள் அப்படி அடையாளம் காமிச்சுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோட உத்தேசமே அது கிடையாது. அந்த வீடியோட உத்தேசம் என்னதுன்னா, ஒரு குரூப் ஆளுங்க வந்து சமுதாயத்தில் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு பார்ப்பனியம் என்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. எல்லா தவறுமே வந்து இந்த கம்யூனிட்டிஸில் சேர்ந்தவங்க பண்ணுறது தாங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. அது வேண்டாம். அந்த கம்யூனிட்டியில் பிறந்த நாங்கள் எல்லாருமே எங்கள் முப்பாட்டன்கள் பண்ண தவறுகளை உணர்கிறோம், கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், சமத்துவத்துக்காக போராடிட்டு இருக்கோங்கிறதுக்கு அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அது சொல்லும்போது இப்படி ஒரு கம்யூனிட்டின்னு கம்யூனிட்டி பேரை சொல்லாமல் சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி மறைமுகமாக பேச வேண்டாம், உடைச்சி பேசுவோம். ஏன்னா அந்த பக்கம் அந்த குரூப்பு வந்து வாய்க்கு வாய் பார்ப்பனியம் பார்ப்பனியம் பாப்பான்கள் பாப்பாத்தின்னு சொல்லும்போது எனக்கும் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா தெளிவுபடுத்துறதுக்காக, பெருமைக்காகவோ அடையாளம் காமிக்கிறதுக்காகவோ இல்லை, அந்த உத்தேசத்தை கரெக்டாக புரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், அந்த வீடியோ பதிவில் நீங்களும் டாக்டரும் சரி, அந்த தொகுப்பாளர் நண்பன் பத்திரிகை நண்பன் மிஸ்டர் ஃபெலிக்ஸும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராமண பெண், நான் ஒரு பிராமண பெண் அடையாளம் காமிச்சிருக்காங்கன்னு. ஒரு இடத்துல கூட நான் அந்த பிராமண பெண்கிற வார்த்தையை யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். அதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இதே டிஸ்கஷனை நான் மிஸ்டர் ஃபெலிக்ஸ் கூட, அவர் என்ன பேட்டி எடுக்க வந்தபோது பண்ணியிருக்கேன். அவர் கூட பல புத்தகங்களை எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கார். என்னென்னா, ரீசண்டாக வரைக்கும் அந்த பிராமணன்கிற அந்த விஷயத்தை ஆழ்ந்து யோசிக்கவே இல்லை. அது ஒரு கம்யூனிட்டி மாதிரியே மைண்டில் ஒரு லேமானாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிராமணன்கிறது வந்து பிரம்மன் அறிந்தவன், அது வந்து கிருஷ்ணனாக இருக்கலாம், அல்லாஹ் இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், அது வந்து ஒரு கம்யூனிட்டியில் பிறந்ததுனால அது வராது. அது வந்து நம்ம வாழ்க்கை முறையை பொறுத்தது, நம்ம எப்படி வாழறோங்கிறத பொறுத்தது. ஸோ அது ஒரு கம்யூனிட்டி நேமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து ரீசெண்டாக உணர்ந்ததுனால பிராமின்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஒரு உத்தேசத்தினால தான் அந்த ரெண்டு கம்யூனிட்டியோட பேரை சொல்லியிருப்பேன். அதை கம்ப்ளீட்டாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ ஜோதிகாக்கும் அதுதானே ஆச்சு, அவங்க ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்தாங்க, ஆனால் டெம்பிளை அவமானப்படுத்திட்டேங்கிறது ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆச்சு. ரொம்ப அநாகரீகமாக அவங்கள தாக்கினாங்க, நீங்கள் நாகரீகமாக என்னை தாக்கினீங்க, அதுதான் வித்தியாசம். ஆனால் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன், மிஸ் கோட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்னோடய உத்தேசம் அது கிடையாது. நான் என்னோடய பிறப்பையோ என்னோடய கம்யூனிட்டியோ என்னோடய அடையாளமாகவோ என்றைக்குமே நினைக்கல. சமத்துவத்தை நான் 100% நம்புகிறேன். இது நான் இன்றைக்கி சொல்கிறதில்ல, உங்கள் வீடியோ பார்த்து சொல்கிறதில்ல, காலங்காலமாக என்னோடய பதிவுகளை பாருங்கள், என்னோடய படங்களை பாருங்கள், என்னோடய ஷோஸை பாருங்கள், அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்புறம் பாரதியாரை மட்டும் உதாரணம் காமிச்சிங்க, வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கலையா, அப்போ எங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சர்க்காஸ்டிக்காக கேட்டிருக்கீங்க. மேம், ஒரு பாரதியாரை உதாரணமாக சொன்னால் போகிறாதா? அந்த பட்டியலில் வரிசையாக அடுக்க முடியும். சமத்துவத்துக்காக போராடினா W.R. வரதராஜன் அவர்களை சொல்ல முடியும், பாலசுப்ரமணியம் அவர்களை சொல்ல முடியும். அந்த காலமெல்லாம் விடுங்க, இந்த காலத்தில் டெய்லி ஆர்டினரி லைஃப் லிவ் பண்ணுற கஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஆளுங்க கூட லேக்ஸையும் பாண்ட்ஸையும் ரெக்கவர் பண்ணணும், சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. சமத்துவத்துக்காக போராடுற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பெரிய கான்ட்ரவர்சியெலாம் மாட்டின நம்ம பாடகரை கூட எடுத்துங்களேன், இல்லை பெரிய கம்பெனியோட CEO எடுத்துங்க, அப்படி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதையெல்லாம் ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? அந்த உதாரணங்களை எடுக்க நீங்கள் விரும்பலை. ஒரு ஏதோ ஒரு ஊரில் சப்போர்ட் இல்லாத ஒரு ஆளை வச்சு நீங்கள் இட போடாதீங்க இந்த கம்யூனிட்டிஸ்ன்னு தான் நான் சொன்னேன். அந்த கம்யூனிட்டி என்னோடய அடையாளமாக நான் நினைக்கலை, தயவு செஞ்சு.
அப்படின்னு அப்படி நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் காலேஜில் இதை பற்றி பேச மாட்டோம்னு. அதே மாதிரி தான் 50 வயசு வரை அதுக்கான தேவை இருக்கலை. இப்போ இந்த டிஸ்கஷன்ஸ் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நிறைய ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் நம்ம உடச்சி பேச வேண்டியிருக்கு, உடச்சி பேசி தான் அது தாண்டி வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, இப்படி ஒரு கம்யூனிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும், கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லேயும், எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை மறுக்க முடியுமா உங்களால்? அதை மறுக்கலாம். கம்யூனிட்டி இல்லை, காஸ்ட் இல்லை சொன்னால் அது நீங்கள் வந்து போலித்தனம் சொல்லுவீங்க. காஸ்ட் இல்லை சொல்கிறதுனால அப்பர் காஸ்ட்னு சொல்கிறதுவங்க பண்ணின அநியாயத்தை மறக்க முடியாது சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பெருமையாக நினச்சிக்காமல், அது ஒரு குவாலிஃபிகேஷனாக நினச்சிக்காமல் அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன் தவிர. இன்னொரு விஷயம், மதுவந்தியை நான் அட்டாக் பண்ணேன், ஒரு லேடி இன்னொரு லேடியை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும்னு நீங்கள் அது ஒரு அப்படி சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப தவறான விஷயம் மேம். நான் மதுவந்தியோட பேரை எங்கேயுமே எடுக்கலை. மயக்கை பிடிச்சிட்டு நான் பிறப்பில் உயர்ந்தவன் சொல்கிற எல்லா முட்டாள்களையும் சேர்த்து தான் சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் மிஸ்டர் எஸ்வி சேகர் அவர்களோட பதிவை, ஃபேஸ்புக் பதிவை கடுமையாக கண்டித்து நான் பதிவு போட்டிருந்தேன். கொஞ்சம் என்னோடய மூவிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் மேம். அம்மினி படத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை சேர்ந்த ஒரு அம்மா, அவங்கள தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பெண்களோடலாம் கதைகள் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வரதான்னு எனக்கு தெரியலை, கொஞ்சம் வெரி மினிமம். அதில் ஒரு சீன் இருக்கும், நான் டெலிவரி ஆகி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, அந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு ஒரு தாயாக ஒரு தெய்வமாக வந்து என்னை காப்பாத்தினாங்க. அதை தான் அங்கே ஃபஸ்ட்டு சீனாக வச்சுருப்பேன். என்னதுன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா பெட் பேன் வச்சு அந்த பொண்ணோட கஷ்டத்தை சரி பண்ணுவாங்க, கையால் அவங்க அதை பண்ணுவாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். என்னோடய ஷோவில் வந்து உட்கார்ந்து பெண்களும் நானும் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம எல்லாருமே வி ஷேர் ஸ்டாக் சிமிலாரிட்டிஸ். ஆரோகணம் வந்து ஒரு மென்டல் இல்னஸ் அவ்வளோ சென்சிட்டிவாக போர்ட்ரே பண்ணியிருக்கேன்னு எவ்வளோ எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் கிளாஸ் ரூமில், மென்டல் ஹெல்த் கிளாஸ் ரூமில் அது ஒரு லெசனாக யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு சென்சிட்டிவாக ஒரு சாதாரண தாயோட போராட்டத்தை காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் தமிழுக்கு பெருமை சேர்க்கலையா? போயிட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இது ஃபண்டு கொடுக்கல, தமிழ் மொழிக்கு ஃபண்டு கொடுக்கலன்னு மட்டும் போராட்டம் கிடையாது. நானும் தமிழ் சினிமாக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்துட்டு தான் இருக்கேன். அதை மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கொண்டாடலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலைன்னா நெருங்கிவா முத்தமிடாதேல கருப்பு துண்டை போட்டு ஆனர் கில்லிங்க்கு எதிராக பேசுறது ஒரு சீனே இருக்கும். தயவு செஞ்சு பாருங்க மேம், ஒருத்தர் மேல் அப்படி பழி போடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் உங்கள் கண்ணாடியை, அந்த சாயம் பூசின கண்ணாடியை அவுத்து வச்சு நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா என்னோட ஜென்வினான ஹானஸ்டான ஒர்க் தெரியும். அதை நீங்கள் பார்க்க விரும்பலை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது உங்கள் பெருமை இல்லை, எங்கள் மக்கள் பெருமை, நாங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டோம்னு. அதுதானே நானும் சொன்னேன். நான் இன்னும் எங்கள் பெருமை சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க, அதனால்தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு தானே நானும் சொன்னேன் இல்லையா? அப்புறம் சம்ஸ்கிருதத்தை பற்றி சொல்லும்போது அபிவாதையை பற்றி சொல்லியிருக்கீங்க. வீட்டில் எல்லாரும் அப்படி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க, பெண்களுக்கு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வளர்ந்து எனக்கு சுற்றி இருக்கிறவங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ரிலேட்டிவ்ஸு யாருமே அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அறகுறையாக ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதில் கமெண்ட் பண்ணக்கூடாது மேம், அது ரொம்ப தவறு. ஏதோ ஒரு பூஜை டைமில் பண்ணுவாங்க அவ்வளோதான். அபிவாதியை சொல்கிறது வந்து சொல்கிறதுவங்களுக்கே அதோட அர்த்தம் புரியாது. நம்ம வெளியில் உட்காந்து எப்படி அதை அனலைஸ் பண்ண முடியும் அது என்னதுன்னு? நிஜமாக நாங்கள் யாருமே வீட்டில் அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாதுங்க. நீங்களே சொல்கிறீங்க பிராமின்னா பிச்சை எடுக்கணும், சொத்து சேர்க்கக்கூடாது, வீட்டில் எதுவுமே சேர்த்து வைக்கக்கூடாது, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு நீங்களே சொல்கிறீங்க. இது எதுவுமே ப்ராக்டிக்கல் கிடையாது, அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. அதே மாதிரி கீதையை கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கீதையை ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா? கேட்டறிவு தானே, அது தவறு. வேறு ஏதாவது மதத்தோட ஸ்கிரிப்சரை பற்றி நீங்கள் அப்படி பேசுவீங்களா? மாற்றி ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்பீங்களா?
அதுதான் ஹிந்துவிசத்தோட டாலரன்ஸ் லெவல். ஆனால் டாலரன்ஸ் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் அவமானப்படுத்த முடியாது. கீதையை படிக்கிறதுக்கு அதோட இன்டர்ப்ரெட்டேஷன் கரெக்டாக வர்றதுக்கு காலங்காலம் அதை பற்றி படிச்சிருக்கணும். அதை பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க, அப்போ நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறோம். ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையில் ஆண்கள் எவ்வளோ திருமணம் வேணால் செய்யலாம்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு திரியறாங்க. அது அப்படி கிடையாது. பேட்டில் ஃபீல்டில் போய் வாருக்கு போய் இறந்து போன ஆண்களோடு மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்க. அது புரிஞ்சுக்காமல் தப்பாக அதை இன்டர்ப்ரெட் பண்ணுறது, தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதே மாதிரி பக்ரீதோட எக்ஸ்பிளனேஷனை தவறாக பல பேர் அதை இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு இன்னர் மீனிங் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் அந்த இஸ்லாமிய நம்பிக்கையில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு திருமணத்தில் வாழ விருப்பம் இல்லைன்னா தைரியமாக வெளியில் வந்து சொல்லி அதை பற்றி அதை வந்து அவங்க வெளியே வந்து இன்னொரு திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அந்த மதத்தை தப்பாக பேசிடுறது. அப்படி நான் பேசலையே, அப்போ எனக்கு பகுத்தறிவு இருக்குது. தயவு செஞ்சு ஸ்கிரிப்சர்ஸை ஃபுல்லாக படிக்காமல் கமெண்ட் பண்ணாதீங்க. இன்டர்ப்ரெட்டேஷன்ஸ் மே பி ராங், அதே பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இந்த கம்யூனிட்டிஸில் பிறந்த பெண்களுக்கு பயங்கர அங்கே வந்து பேட்ரியார்கி ரொம்ப இருக்குது. நாங்கள்லாம் வந்து குரல் கொடுக்கலைன்னா நீங்கள்லாம் இப்படி வாழ முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது என்னை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. நான் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் பிறந்து சினிமாக்குள்ளே வந்து செயல்பட்டு ஒரு மொட்டை அடித்தேன். நான் பிறந்த அந்த பேக்ரவுண்டில் மொட்டை அடிக்க விடுவாங்களா தெரியுமா உங்களுக்கு? அதோட இம்ப்ளிகேஷன் என்னது தெரியுமா? தைரியமாக வந்து பண்ணேன். ஏன்? பெரியார் சொன்ன சில வார்த்தைகள், அதுதான் எனக்கு அப்பா அப்படி டான் ஆச்சு. அவரோட பல கொள்கைகள் எனக்கு ஈர்ப்பு உண்டு. சிஸ்டத்துக்குள்ளே இருந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே இருந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த சிஸ்டத்தில் தவறாக இருக்கிற விஷயங்களை எதிராக போராடிட்டு இருக்கோம். அது ஒரு அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானது. எங்கேயுமே வந்து நாம் பயப்பட்டு வாய் மூடின்னு சும்மா இருந்தது கிடையாது, ஒளிஞ்சின்றது கிடையாது. பெண்களுக்கு எதிராக நடக்கிறது கொடுமைகள், எனக்கு எதிராக நடந்த கொடுமைகள், அதை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்க முடியாது மேம். பேட்ரியார்கியோட விஷயங்கள் அப்படி நான் குடும்பத்துக்குள்ளேயே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்குள்ளேயே அப்படி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரிபெல் பண்ணுறதுனால. தெரியாமல் பேசாதீங்க மேம் ப்ளீஸ். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மிஸ்டர் ஃபெலிக்ஸ், நீங்கள் எங்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க என்னோடய ஷோ வந்து வணிகமாக வியாபாரமாக இல்லை சமூக அக்கறையான்னு. நம்ம எல்லாருமே சம்பளம் வாங்கி தான் செயல்படுறோம், ஆனால் ஒரு பொறுப்போடு செயல்படுறோம். அதனால தான் உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் மரியாதையோட பதில் சொல்கிறேன். அதே மாதிரி சொல்கிறேன், என் ஷோவில் ரெண்டு பக்கம் உட்கார வச்சு தான் பேசுவேன். என்னால் முடிஞ்ச சஜஷன்ஸை நான் கொடுப்பேன், நீங்களும் அதை செஞ்சுருக்கலாம். எங்கள் ரெண்டு பேரையும் வச்சு பேசியிருக்கலாம். என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டிஸ்கஷன், அது ஒரு தவறான இன்டர்ப்ரெட்டேஷன் மிஸ்கோட்டிங் தேவையில்லை. தயவு செஞ்சு மக்கள் பத்திரிகையாளர்கள் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கொண்டு போய் சேருங்க. பர்ஸ்பெக்டிவ்ஸ் நீங்கள் கொடுக்காதீங்க, நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம ஃபேக்ட்ஸ் கொடுக்கலாம், மக்கள் அதை அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்த்துப்பாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களை ஒரு தோழராக நினச்சி, உங்களை ஒரு நண்பனாக நினச்சி, உங்களை ஒரு சகோதரனாக நினச்சி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மிஸ் இன்டர்ப்ரெட் மிஸ்கோட் பண்ணாதீங்க. நமக்கு இந்த டைமில் யூனிட்டி தேவை. ஆல்ரெடி கோவிடோட பாதிப்பு இன்னும் எத்தனை வருஷமாகுமோ தெரியாது. வெளியே வரத்துக்கு பட்னிங்லேயும் பசிலையும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா நின்று சமத்துவத்துக்காகவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராகவும் பசி பட்னிக்கு எதிராகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடுவோம். வணக்கம்.